Hi, hello friends. Welcome to Namaste Namaskala. How are you? Now we are Sigma abindra game paakaporum. Enna bro Sigma abindra game la idu panninga enna game bro idu abindu neenga kekkalam. Idu vera onnum kedaiyadhu. Nama Free Fire la appadi attu kaapi adichu vechirupanunga. Nariya low level players la irupinga. Low level device vechirukka players la avanga la indha mari game eduthu selavu illama onnum illama indha mari game aadittu poirunga. Ungalkaga dhaan indha game jaliya irukum. Accessible appadi Free Fire la ungalaoda device la normal Free Fire support avalna idu yethi neenga velaadunga. Keela description la link தரேன் பாருங்கள். அச்சஸில் அப்படியே ஃப்ரீ ஃபயர் தான் இது. நான் உங்களுக்காக என்னென்ன இருக்குது இந்த கேமில் அப்படின்னு காட்டுறேன். நீங்கள் எதுவுமே பர்ச்சேஸ்லாம் பண்ண தேவையில்ல. நார்மலான ஒரு கேம் ஃபஸ்ட்டு ஓல்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கு தெரியும் அந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. அப்படியே கிட்டத்தட்ட அந்த ஃபோர்ட் நைட் கேமும் அப்புறம் வந்து கன்சா பூமு இதெல்லாம் அப்படியே கலந்து அடித்த மாதிரி இருக்குது அந்த கேமு. பட் உள்ளே இருக்க லாபி எல்லாமே ஃப்ரீ ஃபயர் சேம் தான். உங்களுக்கு வேணால் இப்போ காட்டுறேன். லாபி பாருங்கள், இதுதான் லாபி. அப்படியே பாருங்கள், நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஆன மாதிரி இருக்குதா? என்ன ஒன்று பொம்மை அனிமேட்டடு, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ரொம்ப லோ லெவல் டிவைஸ் வச்சுக்கோங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சும்மா ஃப்ரீ டைமில் இதை ஒரு உட்காந்து விளையாடுங்க. இதுலேயும் வந்து ரூம் மேட்ச் அது என்ன இருக்குது காட்டுறேன். இப்போ ஏரோப்ளைனு, இப்போ ஏரோப்ளைன் என்ன ப்ரோ பாட்டு மாதிரி இருக்குது கேம்னு? ஆமாம், பாட்டு கேம் தான். இருந்தாலும் ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. நீங்கள் லேண்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள் மேப்பில் அச்சஸில் பீக் இருக்க இடத்துல ஹில் டாப்பு, அப்புறம் ஹங்கர் இருக்க இடத்துல கரேஜ், அந்த மாதிரி ஒன்றொன்று வச்சுருக்காங்க. பேரெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டு பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது, அப்படியே ஃப்ரீ ஃபயர் தான். நீங்கள் இதை விளாண்டிங்கன்னா நிஜமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும். பட் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த விஷயத்தை மறக்காமல் கேளுங்க. யாருமே உங்களோட மெயிலோ இல்லை உங்களை ஃபேஸ்புக்லேயும் வந்து கனெக்ட் பண்ணிக்காதீங்க. அது பின்னாடி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நார்மலாக ஏதாவது வேஸ்ட்டான மெயில் வேஸ்ட்டான ஃபேஸ்புக் இருந்தால் அதில் கனெக்ட் பண்ணியாடுங்க. உங்கள் ஒரிஜினல் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட் கனெக்ட் ஆனதில் கனெக்ட் பண்ணிக்காதீங்க. இது வந்து நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம். ஓகேவா? இங்கே பாருங்கள் பீக்லாம் அப்படியே அந்த ஓட்ட வீடு பாருங்கள், அப்படியே அச்சஸில் அதே மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இது தாங்க, அந்த நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க. என்ன ஒன்று, ஒவ்வொரு கன்னும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் யூசி எப்படி இருக்குது பாருங்கள். யூசி இல்லை, சாரி, இது பாருங்கள் G36. எல்லாம் சார்ஜ் பஸ்டர் எல்லாமே ஃபன்னாக இருக்குது. அடுத்து நான் சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன், அப்புறம் கார்லாம் எப்படி இருக்குன்னு எடுத்து ஓட்டி பார்ப்போம்னு ஓட்டி பார்த்தேன். காரு பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த லாம்போகினி கார் தான். அப்படியே ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் தான், என்ன கார்ட்டூனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த கேமு. பாருங்கள், நம்மளை ஒருத்தன் ரொம்ப போட்டு பாடாக படுத்திக்கிட்டான், சேர்ந்து போன அவனை அப்படியே அடிச்சுட்டு போகணும்னு அடித்தேன். எல்லாம் பாட்டு மாதிரி தான் ஆடுவாங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் நிறைய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸும் இதுக்குள்ளே வந்து உட்காந்தாங்க, எனக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ பாருங்கள், ஒருத்தன் க்ளோவல்லாம் போட்டு மாசாக எதிரிலாம் போய் அடிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்கள், ஒருத்தன் க்ளோவல் போட்டாங்க அடிச்சுட்டு, சரி நம்ம சுற்றி வந்து அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கார்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே போயிட்டே இருக்கும்போது எங்கடா ஆளை காணும் அப்படின்னு ஒருத்தன் தான் பாக்கி இருந்தான், எல்லாரும் காலி. சரி அவனை ஏற்றிடறான்டா அப்படின்னு நினச்சி ஏற்றுறான். பையன் டைவ்லாம் அடிக்கிறான் மொரட்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் போல். சரி ஓகே, இந்த கேமுக்கு வந்தவன் திருந்தலையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி போய் ஏறி போய் அடிச்சிடலாம் பெரிய ஆளை, நானும் ஃப்ரீ ஃபயர் பிளேயர் தான்டா அப்படின்ட்டு இங்கே நிப்பாட்டினேன். பையன் உடனே நான் அடிக்கிறாங்க இறக்கணுன்னு, ஏறி வந்து அடிக்கலான்னு பிளான் பண்ணுவான். நீ தூக்கலைனா உனக்கு மேலே நான் தூக்கல்றா அப்படின்ட்டு என்ன பண்ண, க்ரோனோ சீல்டு ஆன் பண்ணி விட்டுட்டு அவனை ஒரே போடு போட்டாச்சு மண்டை சாவிடா அப்படின்ட்டு மண்டை தெரிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 15 கில் எடுத்தாச்சு மொதல் மேட்ச். சும்மா ஃபன்னுக்கு ஆடினது, விளையாடணும்னா ஜாலியாக விளையாடுங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஆடுறது, நீங்கள் இதை ஆடிட்டு போங்க. லோ டிவைஸில் இது செம்மையாக சப்போர்ட் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கு தரேன், இந்த ஏற்றுறவங்க ஏற்றுக்கோங்க. நான் உங்கள் ஒரிஜினல் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டோட இது கொலாப்ஸ் பண்ணிக்காதீங்க, தனியாக ஏதாவது அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணி ஆடுங்க. ஃபன்னாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு ஆடிக்கோங்க. சின்ன சின்ன மொபைல் வச்சுருக்கோங்க, ஜஸ்ட் 400 MB தான், அதுக்கு மேலே எதுவுமே எக்ஸ்ட்ரா பேக்லாம் கேட்காது. ஃபன்னாக இருக்கும், லேண்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் கேரக்டர் லெவல் போடுறது எல்லாமே ஃபன்னாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு என்னென்னு பாருங்கள். இதில் அப்படியே பாருங்கள், கிளாஸ் கார்டெலாம் ஓப்பன் ஆகலை, இதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். நம்ம லெவல் 5லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ரூம் கார்டு பாருங்கள், 20 கொடுத்துட்டாங்க நான் முன்னாடியே நம்ம கேம் ஏற்றும் போது. அப்புறம் கன்னெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாம் சேம் கன்னு தான். இது தாங்க இந்த கேம், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஈஸியான நம்ம ஃப்ரீ ஃபயரை அப்படியே காப்பி அடித்து வச்சுக்கிறாங்க. வேறு ஒன்றும் இது என்றைக்கு கரீனா கண்ணுக்கு போக போது தெரில, அன்றைக்கி இந்த கேமை தூக்கிடுவாங்களான்னு தெரில. சரி பார்ப்போம். பை பை கைஸ், ஹேவ் எ கிரேட் டே.